வணக்கம் சார். வணக்கம். இந்த தீபாவளி எப்பவும் போல வழக்கம் போல நாங்கள் எல்லா ஆண்டும் வருஷம் வருஷமா சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த தீபாவளியின் இதனுடைய உண்மையான சம்பவம் என்ன, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு ஆவலாக இருக்கிறோம் சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் என்னுடைய தீப ஒளி வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாளை நாம் தீபாவளி திருநாளாக கொண்டாடின்றிருக்கோம். ஒளினா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும், வலினா என்ன அர்த்தம்னு தெரியும். நரகாசுரனுடைய குணம் என்னென்னா, அடுத்தவர்களை துன்பப்படுத்தி ரசிப்பவன், ஆனந்தப்படுபவன், தன் சுயநலத்திற்காக கட்டுப்படுபவர்களை வைத்து கொண்டு அதர்மம் செய்வான், அதை தர்மம்னு சொல்வான், தர்ம காரியங்களை அதை பாவ காரியம்னு சொல்வான். இதுதான் நரகாசுரனுடைய குணம். கடவுளை நிந்திப்பான், ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் எனக்கு இந்த வரம் கொடுன்னு மிரட்டுவான். நரகாசுரனுடைய குணமே இதுதான், நரகத்துக்கே தலைவர் அவர். இப்போ நரகாசுரனுடைய குணங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்குதான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குணத்தை தான் நரகாசுரனுடைய குணம்னு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. டைரெக்டாக சொன்னால் நம்ம கோச்சிப்போம். அப்போ நரகாசுரனை இன்று கிருஷ்ண பரமாத்மா கொன்ற நாள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நரகாசுரனை கிருஷ்ணன் கொல்ல வந்தது உண்மை. நரகாசுரன் அருகில் வரும்பொழுது அவரை கொல்வதற்கு முன்பு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அவனுடைய இதயத்தில் உள்ள அந்த ஆன்மாவை மலர செய்தார். கிருஷ்ணனுடைய கருணையினாலே இந்த மனித எண்ணங்களில் இருக்கிற நரகாசுர எண்ணங்களை, நம்முடைய அறிவில் இருக்கிற நரகாசுர எண்ணங்களை அவர் முதலில் நீக்கி, அதாவது பொறாமைப்படுகிற, கோபப்படுகிற, பழிவாங்கிற உணர்ச்சி கொண்ட, கர்வம் கொண்ட, பேராசை கொண்ட, பிறரை நோகடிக்கிற இந்த புத்தியையெல்லாம் அவர் அகற்றுகிறார். அப்படி அகற்றி அவன் இதயத்தில் ஆன்ம மலர்ச்சி ஏற்படுத்தும் பொழுது அவனுக்குள் இருக்கிற மனதை மாற்றுகிறார், அதாவது திருவுரு மாற்றங்கிற மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவன் மனதையும் அறிவையும் சூழ்ந்திருக்கிற, அதாவது அவனுடைய ஆன்மாவை சூழ்ந்திருக்கிற நரகாசுர எண்ணங்கள், நரகாசுர புத்திகள் இவற்றை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார். அதன் பிறகு தன் திருவடி வந்து சேரும்படி அவர் அழைத்து கொள்கிறார். நரகாசுரன் கிருஷ்ணனிடம் சென்று சேருகிற பொழுது அவன் கேட்ட வரம் நமக்காக, என்னை போன்றவர்கள் இருக்கிறார்கள், என் குணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள், குறிப்பாக என்னை சார்ந்தவர்கள் நான் இன்று இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அழுவார்கள். இப்போ ஒரு அரசியல் பெரிய கட்சி தலைவர் இறந்துட்டு தொண்டர்கள் அழுவாங்க இல்லையா, அதே மாதிரி நரகாசுரனாகிய நான் இறந்த பொழுது என்னோடு இருக்கிற தொண்டர்கள் அழுவார்கள், அவர்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி தன் குணங்களை மாற்றிக்கொண்டு, எப்படி என்னை நீங்கள் மாற்றினீங்களோ அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கிற பல நரகாசுரனுடைய இதயத்திலே மனமாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இதயத்தின் மையத்திலே தீப ஒளி என்கிற ஞான ஒளியை ஏற்றி இந்த உலகை உன் ஆனந்தத்தால் நிரப்பு என்று வரம் கேட்டான். அப்படியே ஆகட்டும் என்று கிருஷ்ணன் நரகாசுரனுக்கு வரம் கொடுத்த நாள் இது. ஒளி ஏற்றினார் நரகாசுரனுடைய இதயத்திலே தீப ஒளி ஏற்றினார். இதை புரிய வைப்பதற்கு அந்த காலத்திலே அகல் விளக்கேற்றி நமக்கு புரிய வைத்தார்கள். நாம் தீபாவளி என்று தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து புது துணி அணிந்து கொண்டு பட்டாசு வெடிக்கிறன் என்கிற பெயில் வெடிகுண்டு வெடித்து காற்றை மாசுபடுத்தி அகல் விளக்கை ஏற்ற சொன்னால் மாலுக்கு போய் வந்து அடுத்த நிமிடமே திரும்பவும் நாம் நரகத்துக்கு சென்று விடுகிறோம். தீப ஒளி திருநாள் என்றால் நரகாசுர குணங்களை எல்லாம் கொன்றுவிட்டு உயர்ந்த குணங்களை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு வாழ்வை ஒளிமயமாக்க வேண்டும் என்பதுதான் இந்த தீப ஒளி திருநாள். அதை வழி திருநாள் ஆக்கி இந்த ஒரே நாளோடு கொஞ்ச மகிழ்ச்சி நாளை இருக்குமானால் இருக்காது, ஒருவேளை புது மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கலாம். நரகாசுரனா என்ன அப்படின்னா, நமக்கு ஜெர்மனில் இருந்த ஹிட்லர் ஞாபகம் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, உலகம் பூரா நாடு பிடிக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய ஈவில் ஃபோர்ஸாக ரெண்டாம் உலகப்பூரை நடத்தியது, அது ஒரு நரகாசுரனை தெய்வமாக நினச்சி அந்த தெய்வம் வழிகாட்டுதலில் அது தொடர்ந்து நாடு பிடிக்கிற வேலையை பண்ணிச்சு, பல லட்சம் பேரை கொன்று குவிச்சுது. இங்கிலாந்தை பிடிக்க போகிறேன்னு போகும்போது அன்னை அவனோட மனதை கவனத்தை திருப்பி விட்டாங்க. ரஷ்யாவுக்கு போனதால் வந்த வினை, பனிப்பிரதேசமாக உள்ளே போகும்போது ரஷ்யா ஜெர்மன் மீது படையெடுத்து 60,000 வீரர்களை கொன்ற பிறகு இவனுக்கு பயம் வந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் ஜெர்மனி தாக்குகிற சூழ்நிலை வரும் பொழுது அவன் பயந்து பின்வாங்கினான். அவனை ஒரு நரகாசுர சக்தி தான் வழி நடத்தி கொண்டிருந்தது, அதன்படியே போனான்.
நாம் இங்கிலாந்து போனால் அவன் ரஷ்யா போகிறானேன்னு அந்த ஈவில் ஃபோர்ஸு அவனை கைவிட்டுடுத்து. அப்போ தனக்கு இறைவன் துணை இல்லையேன்னு அவன் வருத்தப்படுறான் ஹிட்லர். அப்போ தான் பாண்டியில் அன்னைக்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஹிட்லருடைய அராஜகத்துக்கு எப்போ தான் முடியும் அதர்னு. ஒன்றும் இல்லை, அவனை வழிநடத்துகிற நரகாசுரன் கைவிட்டு விட்டான், இப்பொழுது அவன் தற்கொலை செய்து கொள்ள போகிறான்னு சொன்னாங்க. அன்னை சொன்ன மறுநாள் ஹிட்லரும் தன்னுடைய காதலியும் அவனுடைய அரண்மனைக்கு கீழே பாதாள அறையில் ரெண்டு பேரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்னை முன்பே யூகித்தார். அடுத்த நாள் நடந்தது. நரகாசுரன் என்பது வெளியில் இல்லை, நரகாசுர குணங்கள் கொண்ட நாம தான் நரகாசுரர்களாக இருக்கிறோம். இந்த நரகாசுர குணங்களை நாம் இன்று பொசுக்க வேண்டுமென்று தான் பட்டாசு வெடித்து பொசுக்குகிறோம். பொசுக்க சொன்னது வேறே, நாம் பொசுக்கி கொண்டிருப்பது வேறு. தீபாவளியினுடைய மகத்துவத்தை இன்னைக்கு நல்லா சிறப்பாக புரிஞ்சுக்கணும் சார். அதாவது தீப ஒளி திருநாளை நாங்கள் காலங்காலமாக தீபாவளி தீபாவளியின் வழி திருநாளாகவே நாங்கள் கொண்டாடி வந்துட்டுருக்குறோம் சார். இந்த அறியாமையை நாங்கள் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அழித்து திரும்பவும் ஒரு புது மனிதனாக ஒரு புது பிறவியாக ஒரு ஒளியை நம்ம ஞான ஒளி திருக்கோவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலிமா நம்ம வாழ்க்கையில் வழி இல்லாமல் வாழ்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி திருநாளே நம்ம கொண்டாடிட்டு வருகிறோன்றதை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி காசை கரியாக்கிட்டு இருக்கிறாங்க பட்டாசுன்ற பேரில் வடித்து. இந்த அறியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, தெரியாதவங்க ஏதோ பண்ணிட்டோம், தெரிஞ்சவங்க இனிமேலாவது நாம் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் விலக்கி நல்ல ஒரு ஞானத்தோட நம்ம குடும்பத்தோட வாழ்வோம் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி உறுதி எடுத்துக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக இந்த வார பேராமுறை பற்றி சொல்லுங்கள் சார். ராமபிரானும் லக்ஷ்மணனும் வனவாசம் கிளம்புறாங்க. அந்த டைமில் சீதையும் நானும் வரேங்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு தடுக்கும்பொழுது ராமபிரான் இருக்கும் இடம்தான் அயோத்தி அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கூட கிளம்புறாங்க. அப்போ ராமர் சொல்கிறார், காடு உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும், கரடு முருடான ஒரு இடம், அரக்கர்கள் அதிகமாக இருப்பாங்க, நீ நல்லா தூங்க முடியாது, அதனால் வேண்டான்னு தடுத்தாரு. ஆனாலும் அவங்க கூடவே வரேன்னு வராங்க. மிகுந்த இறை பேரன்பு கொண்ட காதலுக்கு உதாரணம் யாருன்னா லக்ஷ்மணரும் ராமரும். ராமர் மீது அளவு கிடந்த பக்தி மரியாதை, அண்ணனாக இருந்தாலும் அவரை தகப்பனாராக கருதினார். அண்ணி சீதையை தன் தாயாக கருதியவர். அண்ணன் மீது பேரன்பு கொண்ட காதல். சீதாவினுடைய உறவுக்கார பொண்ணு தான், ஊர்மிலான்னு பேர். லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனாலும் எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம்னு ஓடிட்டார். அப்படின்னா பாருங்கள், அந்த வனவாச காட்டில் ராமர் லக்ஷ்மணர் சீதையெல்லாம் இருக்கும்போது ராமர் லக்ஷ்மணன் அந்த குகைக்குள் அந்த காட்டில் அறைக்குள் இருக்கும்போது லக்ஷ்மணர் வெளியே உட்காந்து பாதுகாப்பாக உட்காந்துட்டுருப்பார். அதாவது அன்பினால் சேவை செய்த மகானுபவர்னா லக்ஷ்மணரை தான் குறிக்கும். லக்ஷ்மணர் பற்றி சொல்லணும்னா அன்போடு சேர்ந்த ஒழுக்கமும் ஒழுக்கம் நிறைந்த பண்பாளரும் பண்பாடு நிறைந்த பணிவிடையாளரும் பணிவிடையுடன் பக்தியும் பக்தியோடு சேர்ந்த பேராமூர் காதலும் சேவைக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிசேஷனுடைய மறுபிறவியவர். இப்போ ராவணனுடைய ஏரியாவுக்கு உட்பட்ட தண்டகாரண்யம்ங்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்க, ராம லக்ஷ்மண சீதை. ராவணன் தங்கை இவங்க மூணு பேர் இருக்கிற தகவலை பார்த்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லலான்னு நினைக்கிறார். இங்க சீதைங்கிற ஒரு அழகான பெண் இருக்கால, தான் அண்ணனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டியவர், இந்த மாதிரி ஒரு அழகி எங்கள் அண்ணனுக்கு தான் உரியவன்னு அவன் நினைக்கிறான். அப்போ லக்ஷ்மணரை பார்த்த உடனே ஒரு காதல் வந்துருச்சு. யாருக்கு? சூர்பனகைக்கு. இந்த விஷயத்தை சொன்ன உடனே லக்ஷ்மணன் எடுத்து ஓங்கி ஒரு அருவாளெல்லாம் மூக்கை வெட்டிவிட்டான். இந்த மூக்கை அருந்த நிலையில் நேராக அவங்க அண்ணன் ராவணன்கிட்ட போய் சொல்லி இது மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் விடவே கூடாது, குறிப்பாக அங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்கிற, அவளை கடத்தி வந்து நீ மனைவியை வச்சுக்கோன்னு இதையும் சொல்லி சூர்பனகை தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு மண்டோதரின்னு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இன்னொருத்தின்னு அவன் ஜெயினுன்னு சொல்கிறான். இருந்தாலும் மூக்கருபட்டவ சும்மா இருப்பால போட்டு விட்டா, நைட்லாம் தூக்கம் வரல உனக்கு, சரி என்னென்னு போய் பார்த்துருவோன்னு ஒரு ஐடியா பண்ணுறான். மாரீசன்னு ஒருத்தன், ராவணனுக்கு வேண்டியவன், ஒரு மாய அரக்கன், மாயாஜாலம் பண்ணக்கூடியவன்.
அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி அனுப்பின பிறகு அவர் தான் நேராக ஸ்பாட்டில் வந்து தங்க மான் வேஷம் போட்டு சீதை முன்னாடி டான்ஸ் ஆடுறார். இதை பார்த்த உடனே சீதைக்கு அந்த மான் மேலே ஆசை வர அந்த தங்க மானை பார்த்துட்டு சீதை ராமன்கிட்ட சொல்லி எனக்கு வேணும்னு கேட்க, ராமன் உன்னை பிடிக்க வரும்போது நீ ரொம்ப தூரம் ராமனை கூட்டிகிட்டு போயிடு, நான் சீதை இந்த பக்கம் வந்து கடத்தி போயிடுறேன்னு ராவணன் ஐடியா கொடுக்க, நான் மாயின்னு ராமருக்கு தெரியும் ஆனால் சீதைக்கு தெரியாது. அந்த மாரிசன் கத்துறான் ராமர் குரலில், லக்ஷ்மணா ஆபத்து லக்ஷ்மணா ஆபத்துன்னு. இதை கேட்ட சீதைக்கு லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா அண்ணனுக்கு ஆபத்து, உங்கள் அண்ணனுக்கு ஆபத்து, ஓடு ஓடுன்னு சொல்கிறார். ஆனால் ராமர் போகும்போது சீதை இங்கே பத்திரமாக இருக்கணும், அந்த இடத்த விட்டு நகராமல் பார்த்துக்க, இங்கேயே இரு, எந்த காரணமும் நகர்ந்துடாதுன்னு ராமர் சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ சீதை ஓடு ஓடுன்னா எப்படி ஓடுவார்? அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், அண்ணன் போட்ட உத்தரவு உங்கள் பாதுகாப்பாக என்னை நீங்கள் நிற்க சொல்லியிருக்கார், அண்ணனை யாரும் கொல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது, நீ கவலைப்படாதீங்கன்றார். இல்லை நான் சொல்கிறத கேளு, ஆபத்து அவருக்குன்னு இப்போ குரல் கேட்டது இல்லையா அப்படின்னு. ஆனால் சீதையினுடைய அந்த நியாயமான பிடிவாதம்தான், ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் புரியாமல் லக்ஷ்மணனை ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தை லக்ஷ்மணருக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்தி ரொம்ப கவலையை உண்டாக்கிறது. அவர் அண்ணன் மீது கொண்ட அந்த பேரன்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாங்க. அண்ணி மீது இருந்த ஒரு பாசம், அந்த தாய் பாசம், அந்த பக்தியை கொஞ்சம் கலங்கமாக அவர் மேலே ஒரு வார்த்தை சொல்லிவிட, அதற்கு மீறி அவர் என்ன பண்ணார், ஒரு நெருப்பு வளையத்தை ஏற்படுத்திட்டு இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது அண்ணின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறார் அண்ணனை தேடி. இந்த கேப்பில் ராவணன் வந்து ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்து பிச்சை கேட்குறான். சீதை பிச்சை போடும்போது நீங்கள் இந்த நெருப்பை தாண்டி வந்து போடுங்களேன் அப்படின்னு கேட்க, தாண்டி வந்து போடும்போது ராவணன் சீதையை கடத்திட்டு போய்டுறான். ராமர் லக்ஷ்மணரை பார்த்த உடனே இங்கே ஏன்பா வந்தேங்கிறார். அண்ணி உங்களை போய் பார்த்து உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு போக சொன்னாங்க, வந்துட்டேன் நான் தான் உன்னை அங்கேயே இருக்க சொன்னப்பா. அப்போ அங்கே ஏதோ ஒரு ஆபத்து அன்னைக்கு வா ஓடலான்னு அவர் இந்த பக்கம் திரும்பி ஓடிடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அன்னியக்கலாம். இந்த சூழ்ச்சி முடிஞ்சு போச்சா? பேரன்பு கொண்ட அந்த அன்புமிக்க காதல் அண்ணன் மீது இருக்கிற லக்ஷ்மணனை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டதால் சீதை ராவணனிடம் சிக்கி இலங்கை அசோகவனத்திலே கஷ்டப்பட்டார். ராமர் மீது லக்ஷ்மணன் கொண்ட பேரன்பு கொண்ட காதல் சீதையினுடைய ஒரு காயப்படுத்தும் வார்த்தை சொல்லிவிட்டதனுடைய விளைவு வனவாசம் வந்து பல கஷ்டத்தையும் பட வேண்டியிருந்தது. வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் நடந்த பிறகு அங்கே ஊரா சந்தேகப்பட சீதையை நெருப்பிலே இறங்க சொன்னார் ராமர். அதன் பிறகு சீதையை காட்டிலே இருக்க வேண்டும் என்று அனுப்பினார். அங்கே லவகுசா என்று இரண்டு குழந்தைகளோடு ஆசிரமத்திலேயே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ ராமரும் சீதையும் திரும்ப சந்திக்கும் பொழுது சீதை அந்த இரண்டு குழந்தைகளையும் ராமனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அந்த காட்டிலே பூமியை பிளக்க சொல்லி அதனுள்ளே சீதை இறங்கி மறைந்தாள். இரண்டு குழந்தைகளை கொண்டு போய் தன் ராஜ்யத்திலே மன்னராக்கிவிட்டு ராமபிரான் ஒரு ஆற்றில் உள்ள ஜலத்திலே தன்னை மாய்த்து கொண்டார். ஒரு பேரன்பு கொண்ட அந்த காதலை சிறு காயப்படுத்தியதனால் சீதைக்கு வந்த வேதனைகளை பாருங்களேன். அப்போ பேரன்பு கொண்ட காதலர்களை அன்புமிக்க அந்த உள்ளங்களை நாம் ஏதேனும் காயப்படுத்த துணிந்துவிட்டால் நமக்கு தொடர்ந்து துன்பம் வரும் என்பதை இந்த பேராமூர் காதல் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாருமே பொதுவாக ராமன் சீதை போல வாழ்க்கையில் பேராமூர் கொண்டு வாழணுன்றத நாங்கள் கேள்வி பண்ணுக்கிறோம், படிச்சுன்னுக்குறோம் சார். உதாரணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ராமன் சீதை அப்படின்ற மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்ம ராமன் லக்ஷ்மணுடைய பேரமுறை இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு அண்ணன் மீது எந்த அளவுக்கு ஒரு அந்த அன்பு காதல் இருந்திருந்தா அண்ணனோடவே அந்த வனவாசத்துக்கு வந்தாலும், ஆனால் அந்த அன்பு உள்ளத்தை அந்த சீதா கொஞ்சம் காயப்படுத்துனதுனால அதனுடைய விளைவு இன்னைக்கு புராணமாக பேசப்படுது. எப்பயுமே ஒரு உண்மையான காதலையும் உண்மையான நட்பையும் கலக்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்கு இதுவே சாட்சியாக அமைஞ்சிச்சிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக நம்ம அன்னை சொன்ன சொல் கடைசி வார்த்தை அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தீங்க சார். நவம்பர் 17ஆம் தேதி நம்ம அன்னை மகா சமாதி அடைந்த தினம். இந்த நாளில் அந்த வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆவலாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். 1973 ஜனவரி மாதத்தில் ஒரு சாதகர்கிட்ட சொல்கிறாங்க,
பகவான் கண்ட அந்த பரிணாம வளர்ச்சியை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக என் உடலில் ஒரு திருவுரு மாற்றம் நடக்க போகுது. ஆகையினால நான் கொஞ்சம் படுக்கையில் இருக்கிற மாதிரி படுத்துட்டுருப்பேன். அப்போ மூச்சு இருக்காது, இதயம் கூட நின்று இருக்கும். நான் சமாதி ஆயிட்டணும்னு நினச்சி ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு ஜனவரியில் ஒரு சாதகர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சாதகர் என்ன சொல்கிறாரு, அன்னையே இது என் கனவில் வந்திருக்கு மதர்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னது சரியா அப்படின்னு சொல்லி மதர் 1973 இந்த நவம்பர் 17 முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி பெட்லேருந்து கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. எழுந்து திரும்ப அவங்கள படுக்க வச்சு பார்த்துக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 7 மணி நேரம் அமைதியாக விட்டுருங்க, இதை என் நின்று இருக்கும், மூச்சு நின்று இருக்கும், நான் திரும்ப வந்துடுவேன். அப்படி திரும்ப வர்றதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலில் சத்திய ஜீவி சக்தி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் இருக்கு இல்லையா, அந்த கலர் அழகுன்னா அப்படி ஒரு அழகு. பிறந்த நாள்லேருந்து அவங்க அழகினுடைய அம்சம்தான், ஆனால் அந்த கடைசி தருணத்தில் கூட அந்த பிளாட்டினம் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 7 மணி நேரம் பொறுத்து என்னை கிட்டக்க வந்து பார்க்கும்போது மீண்டும் அந்த இதயம் வேலை செய்யும், அந்த சக்தி இறங்கின பிறகு நான் மீண்டும் என் பணியை தொடருவேன்னாங்க. ஆனால் 1973 நவம்பர் மாதம் 16 ஒரு நாள் முன்னாடி அன்னை சொல்கிறாங்க, அதுதான் கடைசி வார்த்தை, ஐ வாண்ட் டு வாக், நான் நடக்கணும், ஏன்னா நான் நடந்தால் தான் அந்த ஒளி எனக்குள் இறங்கி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நான் நடக்கலைன்னா எனக்கு பேராலிசிஸ் மாதிரி ஆகிடும். அந்த ஏஜில் நான் நடக்கணுங்கிறாங்க, ஐ வாண்ட் டு வாக். ஆனால் யாரும் அவங்களை எழுப்பி நடக்க வைக்கலை, ஏன்னா இப்போ தான் கீழே விழுந்துட்டாங்க. இனி இந்த ஏஜில் அவங்கள நடக்க வைக்கிறது அவங்களுக்கு நாம் ஏதோ கஷ்டம் கொடுக்குறோமோ நினச்சி அவங்க அதை செய்யலை. ஆனால் கொஞ்சம் டைம் கேட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை சரியாக எடுத்துக்கல. அது என்ன காரணமோ தெரியல, அங்கே இருக்கிற டாக்டர்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அன்னை மகா சமாதி அடைந்து விட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அன்னை சொன்னதனுடைய நோக்கம் ஒன்று, நடந்தது வேறு. நடந்தது மனித அறிவினால், மருத்துவ அறிவியலால் அவங்க சமாதி ஆகிட்டாங்கன்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அன்னை சொன்னது, நான் அப்படி தான் இருப்பேன், ஒரு 7 மணி நேரம் பொறுத்து வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ. ஆனால் இப்போது ஏன் மாதிரி இப்படிலாம் நடக்குது, தீய சக்திகள் நாச சக்திகள் அசுர சக்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மதுரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதுவும் என்னுடைய குழந்தைகள் தானப்பான்பாங்க. இப்போ பகவான் பெற்ற அந்த சைத்தன்ய ஒளியை அன்னை தன் உடலில் இறக்கி அவர்கள் பண்ணின கடும் யோகத்தினுடைய பலனை நாம் எந்த கஷ்டப்படாமலும் ஈஸியாக பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தது, அது கை தவறி போய்விட்டது. ஆனாலும் கூட இன்றும் அந்த சக்தியை அவர் புதிக்கு கொண்டு வருவதற்கு முன்பே 1956 ஒரு முறை இறக்கினார் அன்னை. அது பெருமளவு புவி ஏற்க தயாராக இல்லாததனால் நின்று போனது. அது மீண்டும் அது பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது, அதுவும் 73 கை தவறி போய்விட்டது. ஆனால் மீண்டும் அந்த சூப்பராமெண்டல் லைட் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக அன்னையும் பகவானும் சூட்சம் லோகத்தில் இன்றைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் எங்கோ பிறந்த தெய்வம் தன் குருவாக ஏற்று இறுதி காலம் வரை யாராலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட நிர்வாகத்தை பண்ணி குருவுக்கு ஒரு உத்தம சிஷ்யனாக தாயாக இருந்து உலக மக்கள் எல்லாம் தன் அன்பால் கட்டி போட்ட அந்த அன்னையனுடைய உடல் இருக்கும் சமாதிக்கு இந்த 17 போயிட்டு வாங்க. அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் அன்னையினுடைய சுவாசத்தை நீங்களும் சில மணி நேரம் சுவாசித்துட்டு வாங்க. அவருக்கு நன்றி சொல்கிற ஒரு முக்கியமான நாள். அவர் யோகம் இன்னும் தொடர்கிறது, அதில் நாமளும் இணைந்து அந்த யோக சக்தியை பெற ஆர்வம் உருவம். நம்ம அன்னை சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப உருக்கமாக இருந்துச்சுங்க சார். பேர் ஒளியை இன்றைக்கி எல்லாருமே தாங்கி இன்றைக்கி இந்த புவியை வந்து வேறு லெவலில் கொண்டு போய் அன்னை வச்சு நிற்பாங்க. ஆனால் இப்போ கூட சொன்னீங்க, மேலே சூட்சும உலகத்தில் இருந்து நமக்காக எல்லா விதமான பணியும் சிறப்பாக அவங்க செஞ்சுட்டு வராங்க. அந்த யோகத்தை எப்படியாவது நமக்கு தரத்துக்குண்டான வேலையை தான் அவங்க பார்த்துட்டுக்கிறாங்கன்னு
அதனால எங்க இருந்தாலும் சரி நம்ம அன்னையும் பகவானும் நமக்கு பக்கத்துணையா எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த நியூஸ் பேப்பர்னு டெய்லியும் பிரிச்சுட்டா போதும், எங்க பார்த்தாலும் ஊழல், அக்கிரமம், நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் வந்து தவறுதலாக பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்குது அப்படின்னு அவங்க அறிவாங்களா அறிய மாட்டாங்களா, இல்லை இந்த பாவ மூட்டையை நாம் தான் சுமக்கணும் அப்படின்றதையும் அவங்க நினச்சி பார்ப்பாங்களான்னே தெரியல சார். எங்கே பார்த்தாலையும் அந்த ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அறியாமையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடத்திட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்முடைய பாதை வந்து ஆன்மீகம், அரசியலை பற்றி அதிகமாக பேசுறதில்லை, பேசவும் கூடாது. அன்னை பகவானை பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து தவிர்க்கணுங்கிறாங்க, அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி தான், அதுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு விடை ஒன்று சொல்கிறேன். எவ்வளவு தவறு பண்ணியிருந்தாலும் அவர்களை நாங்கள் தேர்வு செய்வோம், தேர்வு செய்த பிறகு அவன் மீண்டும் எவ்வளவு தவறு செய்தாலும் அவனையே நாங்கள் மீண்டும் தேர்வு செய்வோம்னு கடந்த 50 வருஷமாக நடக்குது. ஒழுக்கங்கெட்டவன் உலகமாக அயோக்கியன், மாபெரும் கொள்ளைக்காரனை தேர்ந்தெடுத்துவிட்டு 5 வருடம் அவனை பற்றியே குறை சொல்லி கொண்டு மீண்டும் அவனை தேர்ந்தெடுக்கிற காரணம் அன்று கொடுக்கிற 2000. இந்த தமிழ்நாட்டின் 50 ஆண்டுகால இந்த முறையை உலகமே பார்த்து சிரிக்குது. தேர்ந்தெடுக்கிறது இவங்க தான், தப்பான ஆளை மறுபடியும் இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இன்னும் உலகத்துக்கு புரியலை. உலகத்தில் நல்ல அற்புதமான அழகான சொர்க்கமான நாடுகள்லாம் இருக்குது. சிங்கப்பூர் இருக்குது, கனடா இருக்குது, கர்த்தார் இருக்குது. அங்கெல்லாம் என்ன அழகாக அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன டிசிப்ளின், ஊழலற்ற நேர்மையான அழகான பீப்புளாக இருக்காங்க ஆனந்தமாக. அதெல்லாம் கொண்டு வந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் இந்த உள்ளூர்லேயே இந்த கும்பலை பற்றி பேச வேண்டாம். மேக்சிமம் அரசியலுங்கிற அந்த பக்கமே நம்ம அதை தலை வைக்காமல் கொஞ்சம் நாம் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க நாம் முயற்சி எடுத்தால் நடக்கும். இந்த கும்பலை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உண்மையாக நேர்மையாக நல்லா ஜெனுவனாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம பகவானும் மனையும் இது நமக்கு தேவையில்லாததுன்னு சொன்னது உண்மைதாங்க சார். நாம் நம்ம வழியை பார்த்துட்டு வாழ்ந்துக்கிறது சிறப்பான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வார ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார். ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃபேமிலி, கொஞ்சம் வசதியான வச்சுக்கோங்களேன், தாரான்னு ஒரு முஸ்லீமு, அவங்களுடைய குடும்பமே அப்படியே ஆசிரமம் வந்துடுறாங்க. அவங்க வந்து இங்கே தங்கியிருக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுக்குறாங்க. அவங்க மொத்தம் ஒரு 5 பேர். ரீனான்னு சொல்லிட்டு கடைசி பையன், அவர் கொஞ்சம் மதுரோட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தார். 1929 வாக்கில் வந்தவங்க. அப்போ தீமன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானவர், ஆசிரமத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் தங்கியிருந்த ஒரு பக்கத்து ரூமில் தான் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமுக்கு மதுர் ரூம்லேருந்து வராரு அவர், அவர் ரூமுக்கு போகிறதுக்கு. ஆனால் அது கொஞ்சம் ஒரு நடுராத்திரி தான். அந்த டைமில் போகும்போது ஒரு பெரிய பெருச்சாளி ஓடுது அவர் ரூம்லேருந்து. அப்போது அந்த ரீனா கத்துறாரு, ஐயோ ஓடி வாங்களேன் ஓடி வாங்களேன், பெருச்சாளி பெருச்சாளி ஓடி வாங்களேன் ஓடி வாங்களேன்னு கூப்பிட்றாரு. அப்போ அந்த தீமன் என்ன பண்ணுறாரு, அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ரீனாவை, நீ ஒரு பெரிய வேட்டைக்காரனாக தான் இருப்ப பொழுது, நிறைய பெருச்சாலையை கொண்டு இருப்ப பொழுது, இவ்வளோ பேர் பெருச்சாளி துரத்திக்கிட்டு கத்திக்கிட்டு என்ன தைரியம் உனக்கு, எத்தனை பெருச்சாலையை நீ கொண்டு இருப்ப அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. ரீனாவுக்கு நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்கிறத குத்தி காமிக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. இதை உடனே மதருக்கு கடிதம் எழுதுறாரு. இதை படிச்சுட்டு மதர் தீமனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஒருத்தர் ஆசிரமத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்களுக்கு ஜாதி மதம் இனம்னு எந்த விதமான அடையாளம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல தீமன் நீ செய்தது தவறு. அவருக்கு இருக்கிற ஒரே அடையாளம் பகவானுடைய சீடர். அப்படிப்பட்டவரை நீ இப்படி கேலி செய்திருக்கக்கூடாது, இது முறையற்றது, நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன்ட்டாங்க. இப்படி நீ குத்தி காட்டினேன்னா உங்கள் ரெண்டு பேருடைய மனோபாவம் மாறாது. என்ன மனோபாவம், நம்முடைய பழைய மனோபாவம் தான் தலையெடுக்கும். நான் முஸ்லீம்ங்கிற அந்த எண்ணம் வந்துடும். தீமனுடைய அவர் எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அது ஹைலைட் ஆகும். அப்போ இங்கே வந்து யோகம் பண்ணுற அந்த சாதகருங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நாம் இழந்துருவோம். கடந்த கால பழைய விஷயங்களை குத்தி காட்டி பேசுகிற இடம் இது இல்லை. இது யோகத்தினுடைய பயணத்தில் உங்களை மனமாற்றம் செய்து கொண்டு அன்னை பகவானுடைய பாதையிலே அடியொற்றி வர வேண்டிய இடத்திலே இப்படி பேசக்கூடாதுன்னு தீமனுக்கு கடிதம் எழுதி புரிய வச்சாங்க. அன்னை என்பது குற்றத்தை கடும் சொல்லால் சொல்வதல்ல, ஞானத்தால் புரிய வைத்து மனமாற்றம் செய்யக்கூடியவர் தான் நம்ம அன்னை என்பது இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். இந்த வாரம் ஆசிரம தகவலில் அன்னை வந்து எந்தளவுக்கு ஒரு பிரச்சனையை
எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அந்த ஒரு தித்தி சொல்லாமல் நீ அறியாமையில் பேசாத, இப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே வந்து நம்ம எல்லாருமே இந்த யோக வழி பாதை சாலையில் தான் நம்ம பயணம் செய்கிறோம், அதனால் இந்த இடத்துல வந்து இந்த இனம் மொழியை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய வச்ச மாதிரி நாம் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல அன்னை சொல்கிறத நம்ம கவனமாக கேட்டுக்கணும். ஜாதி மதம் இனம்ன்றதை பேசவே கூடாது, எல்லாருமே ஒரே இடத்துல வேலை செஞ்சால் ஒரே மக்கள் தான் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். யா தேவி சர்வ பூதேஷு விஷ்ணு மாயேதி சக்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா.